மறுநாள் சரியாக 9 மணிக்கு சென்றவள் வம்சி காலை உணவு உண்ணாமல் பிடிவாதமாக தனக்காக காத்திருப்பதை அறிந்து வேறு வழி இல்லாமல் அவனுடன் உணவு உண்டாள். வம்சி இனி வீட்டில் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுவேன், உனக்கு ஏற்கனவே சான்ஸ் கொடுத்தா சரி, இனி என் கூட தான் சாப்பிட்ற என்றதும் மறுபேச்சு பேச வாய்ப்பே இல்லாது போயிற்று. சாண்ட்விச், பழங்களும் நட்ஸ்களும் நறுக்கி போடப்பட்ட யோகட் கப், ஸ்ட்ராங் காஃபி என்று இருவருக்கும் பிடித்தமான சத்தான உணவு வகைகள், அதன் பின் முதல் நாள் செய்த வேலைகள் பற்றிய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அடுத்த ஸ்டேஜ் பற்றிய திட்டமிடல் என்று முடித்துவிட்டு அலுவலகத்துக்கு வருவாள். அங்கு வந்து வேலைகளை முடுக்கிவிடுவாள். அவள் முன்பே எதிர்பார்ப்பதைப் போல வம்சி அவள் முதலில் டெலிவர் செய்வதாக சொன்ன தேதிக்கு ஒத்துக்கொள்ளாது ஒரு வாரம் முன்னதாகவே ப்ராஜெக்ட் முடிய வேண்டும் என்றான். 2வது தேதியை 2 நாட்களுக்கு பின் காட்டி அவனை சம்மதிக்க வைத்தாள். சில வாரங்கள் சென்றதும் ஒரு நாள் தங்களது மீட்டிங்கை டென்னிஸ் கிளப்புக்கு மாற்றினான். இந்த வாரம் தேர்ஸ்டே ஃப்ரைடே நான் ஊரில் இருக்க மாட்டேன். அப்பாடா, இன்னோட நச்சரிப்பு இல்லாமல் ஒரு 4 நாள் இருக்கலாம் என்று நிம்மதி தோன்றிய அதே சமயம் ஒரு வருத்தமும் காதம்பரியின் மனதில் தோன்றியது. சரி வம்சி, மண்டே மீட்டிங் வச்சுக்கலாம் என்றாள் சட்டென்று. அவ்வளவு நாள் தள்ளி போட முடியாது, சாட்டர்டே டென்னிஸ் கிளப்புக்கு வந்துடு, விளையாட்டு முடிஞ்சதும் அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஷனை வச்சுக்கலாம். ம், சரி. காதம்பரி, உன்னை டென்னிஸ் கிளப்புக்கு வேடிக்கை பார்க்க கூப்பிடல, டென்னிஸ் விளையாட தெரியும்ல? எனக்கு விளையாட தெரியுமா இல்லையான்னு டென்னிஸ் கோர்ட்டில் பாருங்கள். வாய்ஸ் அவடலை சொன்னாலும் வம்சி மிக நல்ல பிளேயர் என்பதை சிறிது நேரத்திலேயே புரிந்து கொண்டாள். பின்னர் ஏன் முதல் செட்டில் தன்னை ஜெயிக்க வைத்தான் என்று கேள்வியுடன் விளையாடினாள். பரவாயில்ல, சரி, முதல் செட்டில் ஜெயிச்சிட்ட சொல்லுங்கண்ணா, போனா போகுதுன்னு விட்டு தந்தேன்னு. பெண்கள் ஜெயிச்சா ஆம்பளைங்க இதை தானே சொல்லுவீங்க? சாச்சா, நான் விட்டெல்லாம் தரல. இவ்வளவு நாள் உன்னை ஃபார்ம்ல ட்ரெஸ்லேயே பார்த்து பழகிட்டேனா, டென்னிஸ் ட்ரெஸ்ல தந்த மாதிரி காலை பார்த்து தடுமாறிட்டேன். ஆமாம், நீ ஏன் ரெகுலராக ஸ்கர்ட் போடக்கூடாது? பதிலை சொல்லாமல் டவலை எடுத்து கால்களின் மேல் போட்டுக்கொண்டாள். தண்ணீர் கொடுத்து ஆஸ்வாசிப்படுத்தி கொண்ட பின், பாச்சரி விளையாடலாம். வம்சி, யூ ஆர் அ வெரி குட் டென்னிஸ் பிளேயர், நான் வெறும் கற்றுக்குட்டி, கொஞ்ச நேரம் விளையாண்டதும் டயர்டாயிடுவேன். இந்த மேட்ச்ல நீங்கள் ஜெயிச்சதை வச்சுக்கலாம், நான் ஷவர் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் என்று கட் செய்துவிட்டு போகும் காதம்பரியை பார்த்து, வம்சி கொஞ்சம் வாய் அடக்கக்கூடாதடா, நீ இனிமேல் ஜென்மத்துக்கும் கூட டென்னிஸ் விளையாட வரமாட்டா என்று மனது திட்டியது. அதன் பின் டென்னிஸ் விளையாடும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. விளம்பரத்துக்கு தேவையான கான்செப்ட்ஸ், மாடல்கள், லொகேஷன் என்று இருவரும் பார்த்து பார்த்து சிறந்ததாய் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் உழைப்பு கேட்டாற்போல் விளம்பரமும் பிரமாதமாக வந்திருந்தது. இனி அறிமுக விழாதான் அடுத்த கட்டம். ஒவ்வொரு ஊரிலும் ரூபியை பெரிய புள்ளிகள் தலைமையில் அறிமுகப்படுத்த வேண்டும். அதன் பின் கவர்ச்சிகரமான தவணை திட்டங்கள். மிடில் கிளாஸ் குடும்பம்தான் நம்ம டார்கெட். நீங்கள் சொன்ன ஹை டெஃபினேஷன் ஆன்லைன் மூவி திட்டம் சரியாக வரும்னு தோணுது. சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டியில் புதிய படங்களை நல்ல தேட்டரில் குடும்பத்தோடு போய் பார்க்கணும்னா டிக்கெட், போக்குவரத்து, ஹோட்டலில் சாப்பாடுன்னு குறைஞ்சது 2000 செலவாகுது. இந்த திட்டம் அவங்க மத்தியில் வரவேற்பு பெற்றாலும் தேட்டர்களை பாதிக்குமே. இப்பெல்லாம் படம் வெளியான 1 வாரத்தில் வசூலை எடுத்தால் தான் உண்டு, 2 வாரத்தில் படத்தை தூக்கிடுறாங்க. நம்ம 1 மாதம் கழித்து தான் படத்தை தரப்போகிறோம், அதனால் தேட்டர் வசூலில் பாதிக்க போகிறது கிடையாது. என்னதான் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் செய்து அவங்க வரவேற்பை படத்தை கொண்டு போய் போனாலும் தேட்டரில் படம் பார்க்கும் குஷியே தனி. வழக்கமாக திரையரங்குகளில் படம் பார்க்குறவங்கள நம்ம திட்டம் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்காம கஷ்டப்படும் நல்ல தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பமும் கூட. அப்பா, என்னம்மா அட்வர்டைஸிங் பண்ணுறீங்க வம்சி, நல்ல வேலை என்னோடய துறையில் நீங்கள் இறங்கலை. சரி, நீ மட்டும் இன்னும் 1 வார்த்தை சொல், பார்ட்னர் ஆயிடுறேன், அப்புறம் கேட்டோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன். காதம்பரியின் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. என்னுடைய நிறுவனத்தில் நல்லது கெட்டது எதுக்குமே நான் மட்டுமே பொறுப்பாக இருக்க ஆசைப்பட்றேன், இதில் வேற யாருக்கும் அனுமதி இல்லை. வம்சி சூழ்நிலையை இலகுவாக்கும் சிரிப்புடன், நான் அப்படி இல்லைப்பா, என் நிறுவனத்தின் கதவுகள் எப்போதும் காதம்பரியை வரவேற்க காத்திருக்குது என்றான். நாட்கள் கடகடவென ஓடி அவர்கள் ட்ரிப் செல்ல வேண்டிய நாளும் வந்தது. முதலில் பெங்களூரு, முதல் கேம்பெயின் அதற்கு அடுத்த மாதம் சென்னையில் அறிமுகம் என்று முடிவு செய்தார்கள். காதம்பரி அதிகாலை ஃப்ளைட்டில் முதலில் சென்று ஏற்பாடுகள் செய்வதென்றும் மறுநாள் மாலை விழாவுக்கு வம்சி இணைந்து கொள்வதாகவும் என்றும் தீர்மானம் செய்தாயிற்று. பெங்களூர் கிளம்பும் நாளன்று காலை ஏர்போர்ட்டுக்கு கருப்பு டீஷர்ட்டும் லைட் ப்ளூ ஜீனும் அணிந்து தலையில் முடியை கொண்டையாக சுருட்டி கிளிப் போட்டு இறங்கியவளை பார்த்து கையசைத்தது வம்சியேதான். இவன் எங்கே, இங்கே யாரையாவது வழி அனுப்ப வந்தானா என்று நீ விழித்தவளிடம்,
நானும் இதில் தான் வர்றேன். ஃப்ளைட்டில் தனியாக வர பயமாக இருந்துச்சு காதம்பரி. பெங்களூரில் வழி தெரியாமல் தொலைஞ்சிட்டேன்னா? சின்ன பாப்பா, தொலைஞ்சு போக. ஆமாம், ஆஃபீஸ் விட்டுட்டு வர எப்படி மனசு வந்தது? இன்றைக்கி காலையில் முக்கியமான ப்ரோக்ராம் எதுவும் இல்லை, அதுதான் உன் கூடவே கிளம்பி வந்துட்டேன். கடைசி நிமிஷத்தில் புக் செய்ததால் அவனுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் சீட் கிடைக்கவில்லை. எக்கானமிக்கல் புக் பண்ண சொல்லிவிட்டான். வம்சி, இந்தாங்க என்னோடய டிக்கெட். நான் தனியாக வந்தால் எக்கனாமிக் கிளாஸில் தான் பயணம் பண்ணுவேன். இது எனக்கு நீங்கள் புக் செய்த டிக்கெட். நீங்கள் என் சீட்டில் பயணம் செய்யுங்க. திகைத்து அவளை ஒரு நிமிடம் உறுத்து பார்த்தான். மறுப்பாய் தலையசைத்தான். சொன்னால் கேளுங்க வம்சி, இதில் சீட்களை ரொம்ப நெருக்கமாக போட்டிருப்பாங்க. லெக் ரூம் கம்மி. உங்கள் நீளமான காலை மடக்கியே வச்சுருக்கணும், வலிக்கும். அவனது கண்களில் மலர்ச்சியுடன் கூடிய புன்னகை தோன்றியது. அப்போ உனக்கு எக்கனாமிக் கிளாஸில் பயணம் செய்வதில் ஆட்சேபணம் இல்லை? அவளது பயண சீட்டை வாங்கியவன் தனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண்ணில் அவளை அமர சொன்னான். பின்னர் எங்கோ சென்று விட்டான். காதம்பரி தனது லக்கேஜை மேலே வைத்து லாக் செய்துவிட்டு அந்த ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தாள். தனது லேப்டாப்பை திறந்து அதில் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். அவளது பக்கத்தில் இருக்கையில் யாரோ நெருக்கமாக அமர்ந்தார்கள். அது அவளை கவனத்தை சிதறிக்கவில்லை. சில நிமிடங்களை கழித்து உரிமையாக கை நீட்டி அவளது லேப்டாப்பை மூடிய கரங்களைக் கண்டு எரிச்சலுடன் திரும்பினாள். பக்கத்தில் அமர்ந்திருந்த வம்சியைக் கண்டு அவளது எரிச்சல் மறைந்தது. பூஞ்சிரிப்பு மலைந்தது அவளது முகத்தில். அவளது மடிக்கணினியை மூடி தனது பையில் வைத்து கொண்டான். இந்த பயணத்தில் நீ உன் லேப்டாப்பை தொட போடுறதில்லை வம்சி. நீங்கள் எஸ்டரி இந்த சீட்டில் உட்கார வேண்டிய ஆள்கிட்ட பண்டமாற்ற செய்துட்டேன். ஆனால் ஏன் இங்கே உட்காந்தவங்களுக்கு கால் வலிக்குமே? மூணு மணி நேரம் தானே சரி, அப்படின்னா வலிச்சா என்ன? அமுக்கி விட ஆள் தயாராக இருக்கே என்றான் கண்ணடித்தபடி. உங்கள் மனைவி அமுக்கி விடுவாங்களா? கிணற்றுக்குள் இருப்பதைப் போல மெதுவாய் வந்தது காதம்பரியின் குரல். நான் உன்னை சொன்னேன் காதம்பரி, என்னை பார்த்துக்க மாட்டியா என்ன? காலில் கள்ள தூக்கி போடுறேன். கால் நீட்ட இடமில்லைன்னு தானே அங்கே உட்கார டிக்கெட் தந்தேன். அதை தானம் பண்ணிவிட்டு நான் காலை வேற அமுக்கி விடணுமாம். காதம்பரி, நம்ம முதல் தடவையாக பிஸ்னஸ் ஸ்டாக் இல்லாமல் மற்ற விஷயங்களை பற்றி 15 நிமிஷம் பேசியிருக்கோம். இந்த அழகான காதம்பரியை அவளோட உலகத்திலிருந்து விடுவிச்சு என்கிட்ட கொண்டு வர நான் என்ன விலை வேணும்னாலும் தருவேன். அவன் சொன்னது புரிந்ததோ இல்லையோ காதம்பரி வெகு நாட்கள் கழித்து மிக சந்தோஷமாக உணர்ந்தாள். ஆனால் விரைவிலேயே அந்த சந்தோஷத்துக்கு வேட்டு வைக்க வந்தாள் ஒருத்தி. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மதுரா சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விமானத்தில் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே ஏனடா இவனுடன் அமர்ந்தோம் என்று ஃபீல் பண்ண ஆரம்பித்து விட்டாள் காதம்பரி. அனைவரையும் சீட் பெல்ட் அணிந்து கொள்ள அறிவிப்பை எந்திரம் போல சொல்லி கொண்டிருந்த அந்த அழகான ஏர் ஹோஸ்டலின் முகம் வம்சியை கண்டதும் மத்தாப்பு கொளுத்தியதைப் போல ஒளிர்ந்தது. சுற்றுப்புறத்தை மறந்து வம்சி கிருஷ்ணாவை நாடி ஓடி வந்தாள். ஹாய் வம்சி, வாட் அ ஸ்வீட் சர்ப்ரைஸ் என்றபடி தழுவி கொண்டாள். அவனும் விடாமல், எனக்கும் சர்ப்ரைஸ் தான், ஆனால் இந்த பியூட்டி பெயர் தான் நினைவுக்கு வரல. ஹியூ நாட்டி சோனான்னு பொருத்தமான பெயர்னு போன தடவை சொன்னீங்களே, என்னை இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா வம்சி? செல்லமாக கோபித்து கொண்டாள். அவள் சினுங்க அவன் சமாதானப்படுத்த பார்க்கவே கடுப்பாக இருந்தது காதம்பரிக்கு. அத்துடன் முடிந்ததா என்றால் இல்லை. சோனாவுக்கு காதம்பரி வம்சி அருகில் அமர்ந்ததே பிடிக்கவில்லை. இருவரும் சிரித்து வேறு சகஜமாக பேசி கொண்டிருப்பதை ஜீர்ணிக்கவே முடியவில்லை. அவளால் முடிந்தால் ஜன்னலை உடைத்து விமானத்திலிருந்து காதம்பரியை தூக்கி போட்டிருப்பாள். போன தடவை விமானத்தில் ஜன்னல் சீட்டில் உட்காந்துருந்தீங்களே. அப்படியா? நீங்கள் வாஷ்ரூம் போகும் வழியில் கூட ஒரு குண்டு பொம்பளை காலை நீட்டி உட்காந்துருந்தாங்களே, நினைவில்லையே? அவங்க கூட இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்காங்களே அவங்க அளவுக்கு என்றதும் தான் காதம்பரி சோனா தன்னை மட்டம் தட்ட முயல்கிறாள் என்று புரிந்து கொண்டாள். தேவையில்லாத இந்த சீண்டலில் கோபம் லேசாக அவளை நெருங்கியது. அவளை நன்றாக நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையில் என்னை பற்றி கமாண்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்று சவால் தோணித்தது. சொல்லுங்க ஹோஸ்டஸ், என் அளவுக்கு இல்லை. இவங்கள மாதிரி சாதாரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப குண்டாக இருந்தாங்க அடுத்தவங்களுக்கு இறைஞ்சல் தரும் அளவுக்கு. ஏன், அவங்க உங்கள் சாப்பாடையும் திருடி சாப்பிட்டாங்களா என்ன? அதுதான், நீங்கள் இப்படி இருக்கீங்களா காற்றுல பறக்கிற மாதிரி என்றால் காதம்பரியும் சளைக்காமல். சோனாவின் முகம் கோணலாகி விட்டது. சோனா, இவங்க என் பார்ட்னர், தலையிட்டான் வம்சி. காதம்பரியின் உயரத்தை அந்த சாதாரண விமான பணிப்பெண்ணுக்கு உணர்த்திவிடும் எண்ணத்தில் வம்சி சொல்ல, எங்கே சோனாவை தான் தாழ்த்து விடுவதற்கு முன் இவன் பாய்ந்து காப்பாற்றுகிறான் என்று காதம்பரி எரிச்சல் பட அவளது கோபம் கொஞ்சம் கொஞ்சமாய் உச்சிவானை எட்டி பிடிக்கும் சூரியனைப் போல உயர்ந்தது. பிஸ்னஸ் பயணமா என்றாள் சோனா. ஆமாம் என்று தலையாட்டினான். வம்சியே பார்ட்னர் என்றதும் காதம்பரியை சீண்டும் தைரியம் அவளுக்கும் மறைந்தது. அதன் பின் காதம்பரியை நேரடியாக மட்டம் தட்ட முயலவில்லை. இருந்தாலும் அவள் இருப்பதையே கண்டுகொள்ளாமல் வம்சியுடன் வளவளத்தாள்.
பயணத்தின் போது அழுத குழந்தையை சோனா சமாதானம் செய்தது, மூட்டு வழியால் நடக்க அவதிப்பட்ட முதியவரை நடத்தி சென்று பாத்ரூமில் விட்டது, இன்முகத்தோடு சலிக்காமல் அனைவருக்கும் உதவி செய்தது என்று அவளது பிரதாபங்களை அடுக்கி அவனுக்கு தன்னை பற்றி நினைவூட்டினாள். இவள் நினைவுபடுத்துகிறாளா இல்லை மார்க்கெட்டிங் செய்கிறாளா என்று சந்தேகம் காதம்பரிக்கு. ஒரு தடவை பயணம் செய்ததிலேயே இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறதா என்று வியப்பாக இருந்தது. அதன்பின் சிறிதும் இடைவெளியின்றி அந்த நாடகம் தொடர்ந்தது. 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அவளுக்கு வம்சியிடம் கேட்க ஏராளமான சந்தேகங்கள் இருந்தன. இதென்ன எக்கனாமிக் கிளாஸ்ல பயணம், உன்னை சந்திக்கத்தான் வச்சுக்கோ சொன்னா. பொய் சொல்லாதீங்க, என் பேரை கூட நீங்க மறந்துட்டீங்க. இனிமே மறக்க மாட்டேன். பெயர் மட்டும் இல்லை வம்சி, நானும் உங்க மனசுல எப்போதும் இருக்கணும். பல்லை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் காதம்பரி. இந்த சோக்கு சுந்தரி சோனா வருவாள் என்று தெரிந்திருந்தால் பிஸ்னஸ் வகுப்பிலேயே அமர்ந்திருப்பாள். இந்த இம்சிக்கு கால்வழி வந்தால் என்ன, இல்லை தலையே போனால்தான் எனக்கு என்ன. அவனை கவனித்து கொள்ளதான் ஒவ்வொரு விமானத்திலும் ஒரு தீர்ப்பால் போலிருக்கிறதே. ஒரு வழியாக தன்னுடன் பயணிக்கும் பெண்ணிடம் பார்வையை திருப்பினான் வம்சி. அப்புறம் காதம்பரி, பெங்களூர் போயிருக்கியா? 4-5 தடவை பிஸ்னஸ் விஷயமா? அதனால தான் எல்லா ஏற்பாடையும் நீயே கவனிக்கிறேன்னு சொன்னியா? ஆமாம் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவர்கள் பேசுவது பொறுக்காமல், வம்சி பியோர் ஆர்கானிக் ஆப்பிள் ஜூஸ் என்றபடி வந்தாள் சோனா. ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, இந்த வகை ஜூஸ் ஆஸ்திரேலியாவில் தான் கிடைக்கும், எனக்கு என்ன ஸ்பெஷலாக போஸ்ட் பண்ணுவாங்க என்றால் வம்சியின் தோள்களை பற்றி அவன் காதில் ரகசியம் பேசுவதைப் போல. ஒரு கோணத்தில் பார்த்தால் இந்த காட்சி முத்தமிடுவதைப் போல தெரியும். தேங்க்ஸ் என்று வாங்கியவன் காதம்பரியிடம் நகர்த்தினான். இன்னொரு கப் கிடைக்குமா என கேட்க, ஒன்று மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் என்றாள் சோனா. ஏன், ஜூஸ் எல்லா பேசஞ்சருக்கும் தருவாங்களே? ஃப்ளைட் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது, ரெகுலர் ஸ்நாக்ஸ் வித் ஜூஸ் தர இன்னும் நேரமாகும். அதுக்குள்ளே உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாதுன்னு ஸ்பெஷலாக எனக்குன்னு வாங்கினதை எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் என்னடா அண்ணா வேற யாருக்கோ தந்துட்டீங்க என்று சினிங்கினாள். காதம்பரிக்கு அவமானமாக போயிற்று. வம்சி எனக்கு வேண்டாம், நீங்களே கொடுங்க. ஹே காதம்பரி, இது என்ன, இந்த 2 மணி நேரத்தில் நான் டீஹைட்ரேஷனில் செத்துட மாட்டேன். அவங்க ஆசையாக தந்ததை நீங்கள் தான் குடிக்கணும் என்று அவன் புறம் நகர்த்தி வைத்து விட்டாள். சோனா, என்னோடய பார்ட்னர் குடிக்காமல் நான் குடிக்கிறது அவங்களுக்கு செய்கிற அவமரியாதை, ப்ளீஸ் எடுத்துகிட்டு போயிடு. காதம்பரியை கொலைவெறியுடன் முறைத்தவாறே ஜூஸை எடுத்தாள் சோனா. இன்னொரு விஷயம் சொன்னா, 2 பேர் வந்திருக்கும் போது ஒருத்தருக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு தருவது நாகரிகமாகாது என்று நாசுக்காக சொல்லி அனுப்பி வைத்தான். அதே துணியில் நீ கொஞ்சம் பொறுமையாக நடந்திருக்கலாம் காதம்பரி என்று அருகில் இருப்பவரிடம் அறிவுரையை வீசினான். பொறுமையாக உட்கார்ந்து இதுவரைக்கும் அப்படித்தானே இருந்த லுக் வம்சி, நீங்கள் என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க, அது என்ன அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் ஓகே. இப்போ என்ன ஒன்று அஃபெக்ட் பண்ணுச்சு? நானும் ஃப்ளைட் கிளம்பினதுலேருந்து காதல் நடத்த பார்த்துட்டே தானே வரேன். உங்ககிட்ட நான் ஜூஸ் கேட்டேனா? அவள் ஆசையோடு தந்தால் நீங்கள் அதை குடிச்சிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு என்கிட்ட தந்து அவள் இல்லை இது உனக்கு மட்டும்தானு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அவமானப்படுத்துறீங்களா? உன்னை அவமானப்படுத்துறது என்னையே நான் இன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரி. கூல் பேபி, பி கூல். ஆமாம், இது என்ன அசிங்கமாக காதல் நடையும்னு சொல்கிற? ஆஹா, இதுக்கு பேர் என்ன, சகோதர பாசமா? சே, இது அதை விட கேவலமாக இருக்குது. உனக்கு தெளிவாக சொல்கிறேன், முதல் நாள் நீ உன்னோட ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி ஒரு பலசாலியான ஆண மணக்கவே பெண்கள் விரும்புவாங்க. இந்த இடத்துல என்னோட பணம் தான் பலம்னு வச்சுக்கோயே, அது அந்த சோனாவை ஈர்த்திருக்கு. என்னோட கவனத்தை பெற ட்ரை பண்ணுறான். என் மனசை கவர்ந்த பெண்ணை நானும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ஆண பெண் ஈர்க்க முயல்வதும் அழகான பெண்ணை ஆண் ஈர்க்க முயல்வதும் ஈர்க்க மனசை பூட்டி வச்சுக்காம இந்த உண்மையை அப்படியே ஈர்த்துக்கோ. அவனை முறைத்து விட்டு ஃபைனான்ஷியல் டைம் பேப்பரை பிரித்து அதில் பார்வையை ஊட விட்டாள் காதம்பரி. சரி விடு, இதெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏன்னா இதில் சோனாவுக்கு இருக்கிற சாமர்த்தியம் உனக்கெல்லாம் இல்லை. சில விஷயங்கள் இயற்கையாகவே வரணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் கடுமையாக உழைச்சாலும் உன்னால் இதை கற்றுக்க முடியாது, சுத்தமாக வரவும் வராது என்று வம்சி கிண்டலாய் சொல்லவும் வெகுண்டெழுந்தாள். இந்த மாதிரி ஆளை மயக்கிற வேலை எனக்கு அவசியமும் இல்லை, அதுக்கு நான் முக்கியத்துவமும் தரல, அதுக்காக வராதுன்னு கேவலமாக பேச வேண்டாம். நக்கலாய் சிரித்தான். அப்போ வரும்னு சொல்றியா? பல்லை கடித்த வண்ணம் அவனை முறைத்தாள் காதம்பரி. நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணுறோம் அவ்வளோதான், மற்றபடி என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? உண்மைதான், என்னை பற்றியும் உனக்கு ஒன்றும் தெரியாது, அதை ஒத்துக்கிறியா? தலையாட்டினாள். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கு சுத்தமாக தெரியாமலேயே முடிவுக்கு வர முடியாது, அதனால் முதல்ல 2 பேரும் பிஸ்னஸை தாண்டி ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முயற்சிப்போம். அதன்பின் அவனது முகவாயில் கை வைத்தபடியே சீரியஸாக சிறிது நேரம் யோசித்தான். உன்னை பற்றி நான் சொன்ன கமெண்ட்ஸ் அவசரப்பட்டு சொன்னதாக நினைக்கல, சிலருக்கு சிலது தான் வரும். உனக்கு பிஸ்னஸ் என்றால் சோனாவுக்கு ஆட்களை கவர்ந்து இழுக்கிறதில்ல, ஆட்களை இல்லை ஆண்களை. சரி ஆண்களை, ஆனால் இதெல்லாம் உனக்கு வரும்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீ நிரூபிக்க சான்ஸ் தரேன், ஒரு போட்டி வச்சுக்கலாம். நம்ம ஊருக்கு மறுபடி போகிறதுக்குள்ளே ஒருத்தனை உன் பின்னாடி சுத்தவை, அப்போ நீ சாமர்த்தியசாலின்னு நம்புகிறேன். உன்கிட்ட தோத்துட்டதாக ஒத்துக்கிட்டு தோப்புக்கரணம் போடுறேன். காதம்பரியின் தன்மானத்தை சீண்டிவிட அவனது சவாலை உடனடியாக ஏற்றுக்கொண்டாள். அதன் பலம் வம்சிக்கு அன்றே தெரிந்தது. வம்சி, ஒன்றும் இல்லை, 100 தோப்புக்கரணம் போட ரெடியாகுங்க